हेलो व्यूवर्स इनकी वीडियो वह मटन प्रयाणी वीटल एप्ली पाकल अवान पांग वीडियो पाटे मरकाम सब्सक्रेबूंग इतकान कुछ कोदीना रेस वंगयम इोल कट पूंग पच मिग और अंजी कसूरी मेथी 1 टेबल स्पून बिरयानी इले 4 पट्टे 3 नच्चत्र सोम्बु 4 प्रांबु 4 एलक्काय 2 जावित्री नेय 5 टेबल स्पून 1 फुल लेमन जूस रेड चिल्ली पाउडर 3 टेबल स्पून जिंजर गार्लिक पेस्ट 2 टेबल स्पून मंजल 1 टेबल स्पून उप्पु तेवियान अलवुक्कु तैर 1 कप मटन 1/2 किलो इप्पु प्रिपरेशन पाकलाम मुदल्ल தேவையான அளவு oil ஆட் பண்ணிட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் கசூரி மெத்தி பட்டை பிரியாணி இலை கிராம்பு ஏலக்காய் ஜாவித்ரி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு அப்புறம் ஆனியன்ஸ் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்டையும் ஆட் பண்ணி அது நல்லா கோல்டன் பிரவுன் வர வரையிலும் நல்லா கிளறி விட்டுடுங்க அடுத்ததா தேவையான அளவு red chili powder ஆட் பண்ணிடுங்க இதையும் ஒரு 15 செகண்ட் வரையிலும் நல்லா வதக்கிட்டு இது கூட பச்சை மிளகாயை போட்டு வதக்கிக்கோங்க இது கூட கொத்தமல்லி புதினா இத போட்டு நல்லா நீங்க வதக்கிக்கோங்க ஒரு 15 செகண்ட் வரையிலும் அதுக்கு அப்புறமா தக்காளி இதையும் நல்லா சாஃப்ட்டா வர வரையிலும் நல்லா வதக்கிக்கோங்க இது கூட மஞ்சள் ஆட் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா மட்டன் போட்டுட்டு இது நல்லா ஒரு 2 நிமிஷம் வரையிலும் இல்லனா 5 நிமிஷம் வரையிலும் நல்லா வதக்கி விட்டுடுங்க once இந்த மட்டன் வந்து நல்லா கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் फ्लेம வந்து மீடியம்ல வெச்சிட்டு இது கூட நீங்க உப்பு ஆட் பண்ணிடுங்க உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இது கூடவே தயிர ஆட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க இந்த மசாலா எல்லாமே எல்லா பீசஸ்க்கு நல்லா அப்ளை ஆகற அளவுக்கு கிளறி விட்டுடுங்க இதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறம் நீங்க குக்கரை மூடி வெச்சி இப்படி க்ளோஸ் பண்ணிடுங்க அதுக்கு அப்புறமா ஒரு 5 விசில் வரையிலும் குக்க பண்ண விட்டுடுங்க இதுக்குள்ள இன்னொரு பாத்திரத்துல சுடு தண்ணிய நல்லா கொதிக்க விட்டுடுங்க சுடு தண்ணி நல்லா கொதிச்ச உடனே நீங்க பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணி அத நல்லா ஒரு 90% வரையிலும் குக்க பண்ண விட்டுடுங்க அதுக்கு அப்புறம் நீங்க வடிகட்டி இத ஓரமா எடுத்து வெச்சுக்கோங்க இப்போ குக்கர்ல 5 விசில் வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஓபன் பண்ணி பாருங்க மட்டன் பீசஸ் எல்லாமே நல்லா குக்க ஆயிருக்கும் இப்போ இதுல நல்லா தண்ணி எல்லாம் இறங்கி திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் இதுல பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணி கீழிருந்து மேல நல்லா கிளறி விட்டுடுங்க கிளறும்போது அரிசி எதுவுமே டேமேஜ் ஆகாத அளவுக்கு மெல்லமா பக்குவமா நீங்க வந்து கிளறி விட்டுக்கோங்க பாருங்க என்னோட பாஸ்மதி ரைஸ் வந்து 90% தான் குக்க இருக்கு நான் அப்பவே வந்து வடிகட்டி எடுத்துட்டேன் மீதம் குக்க வேண்டிய அந்த பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம தம் போடுறப்போ அப்ப அது நல்லாவே குக்க ஆயிடும் இப்போ இதுல நெய் ஆட் பண்ணி மூடி போட்டு விட்டுடுங்க இந்த நெய் ஆட் பண்றப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா फ्लेவர் வரும் சோ அதுக்காக தான் அந்த நெய் நம்ம ஆட் பண்றோம் இப்போ இது ஒரு 10 நிமிஷம் வரையிலும் அப்படியே விட்டுட்டு அதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாத்தீங்கனா ரொம்ப சுவையான மட்டன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடும் இந்த மட்டன் பிரியாணியை வந்து நீங்க ஒரு கத்திரிக்காய் சட்னியோடயும் சரி இல்லனா தயிர் பச்சடியோடயும் சரி நீங்க வெச்சு சாப்பிட்டீங்கனா இது ரொம்ப சுவையா இருக்கும் என்னோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம Subscribe பண்ணுங்க, Share பண்ணுங்க, Like பண்ணுங்க. Thanks for watching. Take care. Bye.